மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம 1-2-3 சன நியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டார்லிங் படத்தை இயக்கிய ஷாம் தற்போது அதர்வாவை வைத்து ஒரு படத்தை இயக்கி வருகிறார். ஹன்சிகா அதர்வாக்கு ஜோடியாக நடிக்கிறார். ஷாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறார். அதர்வா போலீஸாக நடிக்கும் இந்த படத்துக்கு 100 என தலைப்பு வைத்துள்ளனர். காரணம், அவசர போலீஸ் உதவி எண்ணான 100க்கு அழைக்கும் போது அட்டன் செய்யும் கால் சென்டர் போலீஸ் பற்றிய கதை இது என்கிறார்கள். விஜய் சேதுபதி நடிப்பில் தற்போது உருவாகி வரும் படம் ஜுங்கா. கோகுல் இயக்கி வரும் இப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக ஷாய்ஷா நடித்து வருகிறார். படப்பிடிப்பு முழுவதும் பாரிஸில் படமாக்கப்பட்டு வந்தது. தற்போது படப்பிடிப்பு பெரும்பாலும் நடந்து முடிந்துள்ளது. இப்படத்திற்கு சித்தார்த் விபின் இசையில் பாடல்கள் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் வரும் ஒரு பாடலை பிரபல தொலைக்காட்சியில் புகழ் பெற்ற ரமணி அம்மாளை பாட வைத்திருக்கிறார் இசையமைப்பாளர். தளபதி விஜய் தற்போது முருகதாஸ் இயக்கத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் செட் அமைத்து பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது. இப்படத்திற்கு என்ன டைட்டில் வைக்கலாம் என்று படக்குழு மிகவும் யோசித்து வர கோடாரி என்று வைத்தால் சரியாக இருக்கும் என முடிவு செய்துள்ளதாக பிரபல நாளிதழ் கூறியுள்ளது. ஏற்கனவே விஜய் முருகதாஸ் படத்திற்கு கத்தி துப்பாக்கி என்ற டைட்டில் வைத்தது குறிப்பிடத்தக்கது. கோடாரி அதிகாரப்பூர்வமானது இல்லை, ஆனாலும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. விஜய் பிறந்தநாள் அன்று ஃபர்ஸ்ட் லுக்குடன் படத்தின் டைட்டில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.